வெல்கம் பேக் டு தி ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ், நம்ம சேனலுக்கு உள்ளே வந்திருந்தீங்கன்னா அப்படியே மறந்துடாமல் அந்த லைக் பட்டனை ஒரு டச் அப்படி ஒரு டச் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிறந்த ஒரு ஊருனா நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஊரை பற்றி தான் பேச போகிறோம். அந்த ஊரை பற்றி பேசும் போதே உங்கள்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான ஒரு விஷயங்களையும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதை ஜாலியாக கேளுங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது இந்த வீடியோ. அதுக்கடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஊர் தான். அந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம். மகாபலிபுரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு அந்த மகாபலிபுரங்கிற ஒரு பேருக்கே ஒரு பெரிய ஒரு மகிமை இருக்குது. அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். மகாபலிபுரம் ஓகே, அந்த மகாபலிபுரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் இருக்கேப்பா, அதை மறந்துட்டோமே நம்ம அப்படின்னு தானே சார் கேட்குறீங்க. அதை பற்றி பேச தாங்க இந்த வீடியோவே எடுத்திருக்கோம். மகாபலிபுரங்கிறது வந்து ஒரு அழகான கடலோட கடலில் இருந்த ஒரு கோயிலோட ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் தான் அந்த கடற்கோயில். அந்த கடற்கோயில் தான் வந்து நம்மளுடைய குகை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குகை கோயில் தான் நம்மளுடைய மகாபலிபுரத்தில் இருக்கிற குகை கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த குகை கோயில் அங்கே இருக்குது, அழகாக இருக்குது. நம்மளுடைய சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு போகிறதா இருக்கட்டும், அங்கேருந்து ஊர்லேருந்து அங்கேருந்து அழகாக நம்மளுடைய சென்னைக்கு வர்றதா இருக்கட்டும், நிறைய பேர் அங்கே பார்த்துட்டு போவோம். அழகாக இருக்கும். சிற்பங்கள், பழைய 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 காலங்களில் உள்ள சிற்பங்கள் நிறையா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகாபலிபுரத்தில் முக்கியமாக சொல்ல போனோம்னா, மகாபலிபுரம் பல்லவர்கள் காலத்தில் நிறையா அங்கே எடுக்கப்பட்ட அந்த ஒரு சிற்பங்கள்லாம் பழைய காலங்களில் உள்ளதெல்லாம் அங்கே இருக்குது. இந்த மகாபலிபுரம் எப்போ அது வந்து இது பண்ணப்பட்டுச்சுன்னா, கிட்டத்தட்ட அது ரொம்ப காலங்கள், பழைய காலத்தில் கிட்டத்தட்ட கிபி 8ஆம் நூற்றாண்டு. ஓகே ஓகே, ரொம்ப ஹிஸ்ட்ரிக்கு போவேனா, அப்போ இருந்து அது வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அப்போயே வந்து அவ்வளோ காலத்திலருந்தே இது இங்கே இருக்குது, குகை கோயிலாக இருக்குது. குகை கோயிலானால் ஏகப்பட்ட சுனாமிகள்லாம் வந்திருக்கு, அப்பயுமே அதையும் தாங்கிக்கிட்டு தான் அந்த கோயில் அங்கே இருக்குது. இப்போ கூட கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம வந்தோம். நம்ம வந்து இந்த ஹிஸ்ட்ரிக்கெலாம் போகிறதில்ல. அங்கே வந்து இப்போ நடந்த சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மகாபலிபுரத்தில் நான் போயிருக்கேன். நம்மளுடைய வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை கூட கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம், உள்ளே போக முடியல. அப்போ உள்ள சுச்சுவேஷனில் அங்கே ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பெரிய ஒரு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்படியே வெளில பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த ஒரு கொரோனா டைமாக என்னன்னு தெரில, அப்போ போக முடியலை. ஓகேயா, நம்ம இல்லைன்னா இன்னொரு வாட்டி போவோம், எல்லாத்தையும் விசிட் பண்ண தானே போகிறோம். ஓகே, இங்கேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கோயிலுக்கு கிழக்குப்புறம், ஸோ ஈஸ்ட் சைடு, அந்த ஈஸ்ட் சைடுனா கிழக்குப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல்லெல்லாம் நிறையா இருக்குது. அங்கே கல், அந்த கல்லெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. அந்த கல்லுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்குது. நான் மேலேருந்து பார்த்தேன், பார்க்கும்போது அந்த கோயில் மட்டும் சின்னமாக தெரிஞ்சு. அந்த கோயில் தெரியுது, பெரிய கோயில் இல்லைங்க. நீங்கள் பார்ப்பீங்க, மேலேருந்து மலையிலேருந்து பார்ப்போம், அது வந்து பெரிய கோயிலாக தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து நம்ம இந்த சைனாவோட பிரதமரை கூப்பிட்டு வந்து நம்மளுடைய மோடி, நம்மளுடைய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனாங்க அங்கே. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம். அந்த கோயிலெலாம் நல்லா ஒரு பயங்கரமாக இருக்குது. உள்ளே உள்ள கோயிலை சொல்லலைண்ணா, நான் சொல்கிற வெளியில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த கடல் ஓரத்தில் இருக்குது, அந்த கடல் ஓரங்களில் அதில் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான பார்ட்ஸோட, எப்படின்னா பழைய காலத்தில் ஏதோ ஒரு முருகன் கோயில் அங்கே இருந்த மாதிரி, கடலுக்குள்ளே ஒரு முருகன் கோயிலா, என்னடா சொல்கிற, ஆச்சரியமாக இருக்கடா அப்படின்னு கேட்பீங்க. உள்ளே கடலுக்குள்ளே ஒரு முருகன் கோயில் இருந்துச்சாங்க. அங்கேருந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கலை, இந்த அலை சீற்றங்கள் வரும் பார்த்திங்களா, அலை சீற்றம், திடீர்னு வந்து எங்கேயாவது ஒரு புயலோ இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு கடலில் ஏற்பட்ட ஒரு சம்பவங்கள்னால ஒரு சீற்றம் வந்திருக்கு. சீற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு முக்கியமாக அங்கே அந்த ஒரு கல், அதுக்கடுத்து தான் மேலே இருந்து அந்த ஒரு கோயிலுக்கு குகை மேலே அப்படி இருக்கிற அந்த இது எல்லாமே அந்த முருகன் கோயிலில் உள்ள ஒரு சிற்பங்கள் மாதிரியே எல்லாம் வந்து கரை ஒதுங்கியிருக்கு. கரை ஒதுங்கினோடனே நம்மளுடைய அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல, அந்த கோயில்கள் இந்த மாதிரி முக்கியமான சிலைகள்லாம் ஏதாவது எங்கேயாவது வந்து வெளிப்பட்டுச்சுன்னா அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு முக்கியமான ஒரு குரூப் இருக்குது. அவங்க போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது ஒரு முற்காலத்தில் ஏதோ மகாபலிபுரத்திலேயே, மகாபலிபுரமே ஒரு கடற்கோயில்னு சொல்கிறோம், அதை தாண்டி உள்ள ஒரு கடல் கோயிலா, உள்ளே ஒன்று இருக்காப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உள்ளே ஒரு கோயில் இருந்திருக்கு, அதுலேருந்து வெளியில் வந்திருக்கு. இதை பற்றி இன்னமும் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம குகை கோயில்லையே முக்கியமாக சொல்லணும்னா, இன்றைக்கி எவ்வளவோ பெரிய லெவலில் கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்க ராஜராஜ சோழனோட கட்டப்பட்ட மிகப்பெரிய தஞ்சாவூர் பெரிய கோயிலை நம்ம எல்லாருமே போய் பார்க்குறோம், சந்தோஷமாக ஃபோட்டோ எடுக்கிறான். சோழனின் சொர்க்கபூமி தஞ்சாவூர்னு ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு வந்துடுறோம்.
ஆனால் அந்த சோழனின் சொர்க்கபூமி தஞ்சாவூரே ராஜராஜ சோழனே பல்லவர் காலத்தில் ஒரு கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலை பார்த்துட்டு தான் என்னடா அது அவனே இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டான், நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் கம்பீரமாக நிற்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பீரமான ஒரு கோயில் அழியவே கூடாது, என்னோடய பேர் சொல்லப்படணும்னு கீழே பேரோடு எழுதி வச்சுட்டு நம்மளுடைய ராஜராஜ சோழன் இன்னைக்கு கம்பீரமாக நிற்க வச்சுட்டு போயிருக்காரு. அவரே பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலை பார்த்துட்டு தான் போயிருக்காரு. ஓகே, ஹிஸ்ட்ரியெல்லாம் போவேணா வாப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இங்கே ஒரு முக்கியமான வந்து பொருள்கள் வந்து அங்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு தெரியும், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த நம்ம கீழடியிலேருந்து முக்கியமான பொருள்கள்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் எவ்வளவோ பழைய கால பொருட்கள்லாம் இருக்குங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குரூப்பு இதுக்குன்னு தனியாக அமைச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதை நான் இங்கே சொல்லணும்னு இந்த வீடியோவில் பண்ணணும், இந்த வீடியோவில் சொல்லியே ஆகணுங்கிற ஒரு காரணத்தோடு உங்கள்கிட்ட சொல்கிறேன், கேளுங்க. அப்புறமா முக்கியமாக சொல்ல போனோம்னா, இந்த மகாபலிபுரத்தில் எதற்காக அந்த கோயில் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாபலிபுரத்தில் கோயில் இருக்குது, அது ஏன் கடல் கூட இருக்குது, கடலோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம ரோட்டில் பார்த்துக்கிட்டு போகிறோம், அந்த கோயிலை பார்க்குறோம், நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏன் கடல் ஓரத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அந்த கோயில் அமைக்கப்பட்ட இடம் கடலோடு சேர்ந்த இடமாக இருக்குது, கடலுக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது, அதுதான் கடற்கோயில்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏற்கனவே ஒரு துறைமுகம் இருந்திருக்கு, இன்றைக்கி முக்கியமான ஒரு துறைமுகமாக நமக்கு பழைய காலத்தில் தெரியப்பட்ட ஒரு துறைமுகம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், பூம்புகாருங்கிற ஒரு துறைமுகம். அந்த காலத்தில் ராஜராஜ சோழனால் அங்கே ஒரு ஆளப்பட்ட ஒரு இடம் தான் அந்த பூம்புகாருங்கிற ஒரு உள்ள ஒரு துறைமுகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தவும் ஒரு இதுவுமே மகாபலிபுரமும் ஒரு பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. இந்த துறைமுகத்திலேருந்து நம்மளுடைய இந்தியாவிலேருந்து எவ்வளவோ இடங்களுக்கு பல பொருட்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பல பொருட்கள் அங்கேருந்து இங்கேயும் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த ஒரு பயங்கரமாக இருந்த ஒரு இடம் கடல்னால் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க, 2004 வந்த சுனாமினால் பாதி அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காசிமேடு வரைக்குமே ஒரு கடல் நிறைந்த ஒரு பகுதியாகவே இருக்குது. இந்த கடல் நிறைந்த ஒரு பகுதியில் எவ்வளவோ பழைய வந்து நம்மளுடைய குமரிக்கண்டமே அழிஞ்சு போச்சுன்னெலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயம் மகாபலிபுரத்தில் இந்த மாதிரி தென்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தென்பட்டிருக்கதை எந்த மாதிரி வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ரைட்டு, அதுக்கடுத்து தான் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் எந்த மாதிரி வெளியில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரங்கள்ல இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த கீழடிங்கிற ஒரு இடத்துல இருந்து முக்கியமான விஷயங்கள்லாம் பாட்டெலாம் கண்டுபிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தென் பண்ணுற போது அதை எப்படியெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லா தெளிவு முறையாக அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த விஷயம் நம்ம தமிழில் இருந்திருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து நிறையா வந்து இந்த மாதிரி அலுவலகங்களில் இதை வச்சு பண்ணுறதும், அதுக்கடுத்ததாக வந்து இந்த மாதிரி தெரியப்படுத்துறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்மளுடைய தமிழ்நாடுங்கிறது ஒன் ஆஃப் த சவுத் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கடல் பகுதி நிறைந்த பகுதின்னு சொல்லலாம். தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரியில் அங்கே வந்து திருவள்ளுவர் சிலை இருந்தாலுமே காசிமேடு வரைக்குமே எவ்வளவோ துறைமுகங்கள், எவ்வளவோ கடல்லேருந்து நமக்கு போகிற போக்குவரத்து எல்லாமே வந்து இங்கே இருந்திருக்கு. அதே மாதிரி ராமேஸ்வரம், பாம்பன் பாலம், இந்த மாதிரியெல்லாம் வந்து பழங்காலங்களில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கேயே ஊறி போயிருக்க பழைய விவரங்களும் இருக்குது. இதெல்லாம் வெளியில் தெரியப்படுத்துறதுக்கு எப்படி தெரியப்படுத்தலாங்கிறத உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். உங்களோட கருத்து என்ன, அடுத்த வீடியோ இதை பற்றி போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற மக்களே, நன்றி, வணக்கம், பை பை, சி யூ. மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள்.